தென்மேற்கு பருவமழை இந்த மாதம் கடைசியில் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தான் ஆரம்பிக்கிறது வழக்கம். இந்த வட்டம் கொஞ்சம் முன்னால் ஆரம்பிக்குது. எப்பவுமே இது கேரளாவில் ஆரம்பித்து வரும். இந்த வட்டம் அந்தமான் பகுதியில் இந்த இது ஆரம்பிக்குது. இது புயலாக வந்து அந்தமான் கடல் பகுதியில் வங்காள விரிகுடா பகுதியில் அந்தமான் கடல் பகுதியில் இது புயலாக உருவாகுது. 22ஆம் தேதியிலிருந்து இது இதனுடைய தாக்கம் இருக்கும். 22ஆம் தேதியிலிருந்து இதனுடைய தாக்கம் இருக்கும். 26ஆம் தேதி இது ஒடிசாவுக்கு போயிருங்கிறது வானிலை ஆராய்ச்சி நிறுவனர்கள் நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. இதுதான் இதனுடைய ஸ்ட்ராட்டஜி. அப்போ இது இது இந்த நேரத்தில் நம்ம மாநிலத்தில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை சார்ந்த அந்த பகுதியில் வேற பார்த்தீங்கன்னா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி ஏரியா திருப்பத்தூர் ஏரியா நாளையிலிருந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி தேனி ஈரோடு கிருஷ்ணகிரி இப்படின்னு வரிசையாக தொடர்ந்து ஒரு ஒரு மாவட்டங்கள்லையும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இந்த பருவமழையின் காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு காலையிலேயே நம்ம சிஎஸ் வந்து நம்ம செக்ரட்டரி நம்ம மேலதிகாரிகள்லாம் சிஆர்ஏ மேலதிகாரிகள்லாம் வச்சு இன்றைக்கு காலையில் ஏற்கனவே ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். இப்பொழுது நாங்களும் இதை கலந்து இன்னும் கொஞ்சம் அதை கலந்து பேசி இன்னும் கொஞ்சம் மாவட்ட அதிகாரிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர்களை கொஞ்சம் துரிதப்படுத்த பண்ணுகிற பணியில் நாங்கள் ஈடுபடவிருக்கிறோம். எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் குறிப்பாக மழை நேரங்களில் ஏரி கம்மாய்கள் உடையாமல் இருப்பதற்கும் தாழ்வான பகுதியில் இருக்கிற மக்கள் வெள்ளத்தால் பாதிக்காமல் இருக்கக்கூடிய அந்த கேம்ப் அமைப்பதற்கும் கேம்ப் அமைக்கிற நேரத்திலேயே இன்றைக்கு இருக்கிற கொரோனா சூழ்நிலையை மனதில் வைத்துக்கொண்டு சமூக இடைவெளி விட்டு அந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நாங்கள் இன்றைக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறோம். மாண்பும் முதலமைச்சர் அவர்களும் காலையில் மதுரையில் என்னை சந்திக்கிற நேரத்தில் இதற்கு வேண்டிய பணிகளை விரைந்து செய்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். அந்த அறிவுரையின் அடிப்படையில் தான் இப்பொழுது நாங்களெல்லாம் அதிகாரிகளெல்லாம் கலந்து பேசி இந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடலுக்கு சென்ற மீனவர்களெல்லாம் உடனடியாக திரும்ப வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய சேட்டலைட் ஃபோன் மூலமாக எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். இதில் எத்தனை பேர் வெளியில் போயிருக்காங்கன்னா 45 நாட்டுப்படகுகள் வெளியில் போயிருக்கு. எங்கள் கணக்குப்படி 45 பேர் வெளியில் போயிருக்காங்க. அதில் 27 படகுகள் திரும்பி வந்துருச்சு. இன்னும் 18 படகுகள் திரும்பி வர வேண்டியிருக்கு. அதுவும் திரும்பிடும் சொல்லி அந்த மீனவர்கள் அந்த பகுதி மீனவர்கள் எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதையும் நாங்கள் விரைவுபடுத்திருக்க வேண்டிய அந்த வேலைகளையும் நாங்கள் செய்திருக்கிறோம். பொதுவாக இந்த ஒரு வார காலத்திற்கு மீனவர்கள் அரசாங்கம் என்ன அறிவுரை வழங்குகிறதோ அந்த அறிவுரை கேட்க ஏற்ப கடலுக்கு செல்ல வேண்டும் என்பதையும் இன்றைக்கு மீன்வளத்துறை மூலமாக நாங்கள் அதையும் அறிவுறுத்தி கொண்டிருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த மழையால் வெள்ளம் வந்து மக்கள் பாதிக்காத ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நாங்கள் அறிவுறுத்தியிருக்கோம். அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து நம்ம மாநில மீட்பு படை என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் என்று சொல்லி நேஷனல் ஸ்டேட் லெவலில் இருக்க ஒரு மீட்பு படை நேஷனல் லெவலுக்கு மீட்பு படையெல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம். ரெண்டு ரெடியாக வச்சுருக்கோம். இன்றைக்கி கூட நீலகிரிக்கு அந்த மலையோரமாக இருக்க மண் சரிவெல்லாம் வந்தால் வரும்னு சொல்லி நீலகிரிக்கு அனுப்பியிருக்கோம். எதற்கும் எல்லா வகையிலும் தயாராக நாங்கள் அந்த மீட்பு படையும் வைத்திருக்கிறோம். ஆகவே எங்களுடைய பணி இந்த புயலை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு மழையை சமாளித்து வெள்ளம் வந்துகிற நேரத்தில் மக்களை பாதுகாக்கக்கூடிய அந்த பணியை நாங்கள் சரியாக செய்ய வேண்டும்னு சொல்லி அதிகாரிகள் கீழே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கோம். தலைமையிலுக்கு அதிகாரிகளும் அதை இணைந்து ஒருங்கிணைந்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
சார் அந்த எவ்வளோ எவ்வளோ மக்கள் வந்து இது வரைக்கும் அந்த கேம்ப்ல தங்க வச்சுருக்காங்க, எத்தனை மாவட்டங்கள் அது மாதிரி இல்லை. இனிமேல் இப்போ இன்னைக்கு தான் மழை ஆரம்பிச்சிருக்கு. நாளையிலிருந்து தான் இந்த ஒரு ஒரு ஏரியா வரும். உங்களுக்கு ஒரு நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துறோம். இல்லை பிளான் இல்லை, எங்க எவ்வளோ வேணுமாலும் செய்ய முடியும். அது கேம்ப் நமக்கு விவசாயிகள் பாதிக்கிற நேரத்தில் அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கக்கூடிய வேலையை அந்த வேலையை அரசாங்கம் செய்யும், கணக்கெடுத்து செய்வோம். எப்பயுமே மழை வந்தால் விவசாயிகள் பாதிக்கிறது ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கு நம்ம அரசாங்கம் முனைப்போடு இருந்து அவங்களுக்கு வேண்டிய அந்த நிவாரணங்களை நாங்கள் நிச்சயம் செய்து கொடுப்போம். தேவை இருப்பின் இல்லை, தேவை இருப்பின் அதாவது இன்னையிலிருந்து அந்த புயல் ஆரம்பிக்குது. இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். புயலாக வந்து வரல, இது நமக்கு மழையாக தான் வருது. அந்தந்த மாவட்டம் இல்லை, பொதுவாக யாருக்கும் தெரியாது. புயல் மொத்தம் வந்து தமிழ்நாடு பூரா வந்து மொத்தம் 44,000 பேர் நம்ம தன்னாளுங்கிறது இதில் நம்ம பங்கு வகிக்கிறாங்க. மொத்தத்தில் தமிழ்நாடு பூரா சேர்ந்து மொத்தம் 44,000 பேர். இப்போ நம்ம இது ஒரு புயலாக வருது, நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே வருதுன்னா நம்மளுடைய பரபரப்பு வேறு. இது நேராக ஒடிசாவுக்கு போயிடுது. ஆனால் மழை நமக்கு இருக்க போகுது. இந்த மழையால் பாதிக்கப்பட மக்களை காப்பாற்றுறது அரசாங்கத்துடைய கடமை. என்ன மழையால் பாதிக்கும், வீடு இடியும், இடியால் மக்கள் ஏதாவது தவறாக போகலாம், இல்லைன்னா ஏரி குளங்கள் நிரம்பி உடையலாம், இதெல்லாம் வரக்கூடியது. அதே மாதிரி பள்ளமான இடங்களில் இருக்கிற குடிசைகளில் இருப்பவர்கள்லாம் மாற்று ஏற்பாடு கேம்ப் ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். கேம்ப் ரெடி பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கோம்னா, கரெக்டாக அந்த இடைவெளி விட்டு ஒரு இடத்து ஒரு கேம்ப் போடுறதுக்கு ரெண்டு கேம்ப்பாக போடுங்க அப்படின்னு அதையும் நம்ம அறிவுறுத்தி நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை தேடிட்டு இருக்காங்க. அது அவங்கள பற்றி தகவல் இல்லை, தேடி இருக்காங்க. அது வந்து இல்லை, மீன்வளத்துறை மூலமாக அந்த தௌதே புயலில் அந்த ஃபோன் அந்த மீனவர்களை கண்டுபிடிக்க வேண்டிய வேலையை அவங்க அந்த துறை மூலமாக பார்த்துட்ருக்கோம். நாங்களும் அரசாங்கத்திலேருந்து நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீன்வளத்துறை அமைச்சருக்கு சொல்லியிருக்காங்க. எங்கள் அதிகாரிகளுக்கும் அதை சொல்லியிருக்காங்க. இணைஞ்சு அதை பண்ணிகிட்ருக்கோம். அப்படிப்பட்ட தவறு வரக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த வட்டம் முன்னெச்சரிக்கையாக சொல்கிறோம். எல்லாருமே நாளைக்குள்ளே எல்லா மீனவர்களும் வரணும் மட்டும் 27 போட்டு வந்துருச்சு. இப்போ மீதி 18 போட்டுக்கு அந்த சம்மந்தப்பட்ட ஆளுகளை கூட்டி சொல்லிகிட்ருக்கோம். நாளை கூட வந்துடணும்னு சொல்லி நாங்கள் விரைவு பண்ணிகிட்ருக்கோம். அது போக எங்கள் சாட்டிலைட் ஃபோன் எங்களுக்கு இருக்குது, அது மூலமாக நான் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் கொடுத்து உங்களுக்கு வந்திருக்கோம். அதானே, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணும். உங்களுக்கு இதே கொடுத்துருப்பா. உங்களுக்கு நீலகிரிக்கு தான் இப்போ மீட்பு படையெல்லாம் அனுப்பியிருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தான் மழை வரும், மழை பெய்யுங்கிறது ஒரு இந்த புயலுடைய ஒரு கணக்காக நமக்கு இருக்குது. மெயினாக என்ன, மண் சரிவுகள் நிறைய வரும், ரோடு பிளாக் நிறைய வரும், மண் சரிவு வரும். அதெல்லாம் சரிவாக போகுது. அந்த மீட்பு படைகள் போகுது. அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் அதை நாங்கள் உஷார்படுத்தி அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்படி ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்டேட்டில் வரல. இல்லை, அது அப்படி வரல. புயல் அதாவது சார்க்கு தெரியாது. இல்லை, புயல் நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே வருதுன்னா எந்த பக்கம் கடக்க போதோ அந்த பக்கம் பவர் செலவுன்னு பண்ணுறது, டிராஃபிக் க்ளோஸ் பண்ணுறதுலாம் நம்ம பண்ணுறது வழக்கம். இந்த புயல் நமக்கு வரல, இந்த புயலை போய் அப்படியே போய் நேராக ஒடிசா போயிடுது. அப்போ நமக்கு நமக்கு வந்து மழை இருக்கும். இந்த மழையால் நம்ம மக்கள் பாதிக்கக்கூடாது. மெயினாக வந்து மழையால் வந்து கம்மா உடஞ்சி போச்சு, வீடு இடிஞ்சு போச்சு, இல்லை பள்ளத்தில் நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு வந்து குடியிருக்க வீடுலாம் போச்சு, சாப்பாடு இல்லாமல் போச்சு, சாப்பாடு கஷ்டப்படுறோம். இதெல்லாம் நிவாரண பணிகளை செய்கிறதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நாங்கள் கடுமையாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். முதலமைச்சர் அந்த வேலையை பார்க்க சொல்லி இன்னைக்கு என்னை பாதியிலேயே அனுப்பி வச்சுட்டாங்க. எனக்கு திருச்சி வருடம் கரு
இல்லை நாங்கள் இப்போ தான் ஆட்சிக்கு வந்தோம், வந்த உடனே எங்களுக்கு கொரோனா வந்துது. வேறு வேலை எங்களால் டெவலப்மெண்ட் ஒர்க்கில் எந்த விதமான கவனமும் எங்களால் செலுத்த முடியல. மாண்பு முதலமைச்சர் காலையிலிருந்து ராத்திரி 12 மணி 1 மணி வரைக்கும் 12 மணி 1 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. ஏதாவது அங்கேருந்து ஏதாவது நம்ம ஏரியாவில் ஏதாவது ரிப்போர்ட் வந்ததுன்னா சிஎம் ஆஃபீஸ் கொடுக்குறாங்க. நான் நைட்டு 12 மணி 1 மணிக்கு கூப்பிட்டாரு, என்னென்னு பாருங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் இருக்காங்க. இந்த கொரோனா தாக்கம் முடிஞ்சதுன்னா உட்காந்து என்னென்ன சென்னைக்கு என்ன ஒன்று, வேறு ஸ்டேட்டுக்கு வேறு டிஸ்ட்ரிக்ட் என்ன ஒன்றுங்கிறதுலாம் முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுப்பார். தேவை நமக்கு வேணும், பேரிடர் தானே. பேரிடருக்கு வந்து வரும்போது பேரிடருக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோனா கவர்மெண்ட் பணம் பண்ணும். இல்லை அது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுக்கும்போது சம்மந்தப்பட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு அவங்க இது அந்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. நம்ம என்ன செய்கிறோம், இங்கேருந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கொடுத்து சொல்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் கீழே இருக்க அதிகாரிகள் பல கண்மாயில் பீடவுள்ள இருக்கும், பல கண்மாயில் பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றியங்களில் இருக்கும். இதெல்லாம் அவங்க அதை சரிபார்க்குற வேலையை அந்த வேலையை அவங்க பார்ப்பாங்க. இதுக்கு தனியாகவே டீம் இருக்காங்க, இதுக்குன்னு தனியாக இருக்காங்க. இன்னொன்று நம்ம பயப்படுறது புயல் அடித்து பெரிய சேதம் வரும்னா இப்போ நம்ம ஒரு பயப்படுறது ஒரு நியாயமாக இருக்கலாம். ஆனால் நமக்கு மழையால் பாதிப்பு வரும்னு நினைக்கிறோம். அந்த புயல் மழையால் பாதிப்பு வரும், அந்த பாதிப்பை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம்? ஒரு பக்கம் கொரோனா, ஒரு பக்கம் இந்த மழையில் பாதித்து மக்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறது தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அன்றைக்கி சிஎம் வந்து என்னை பாதியிலே என்னை அனுப்பி வச்சிட்டாங்க, காலைல சிஎஸ்ஐ கூட்டு ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் 3 பேரும் பேசிட்டு வந்திருக்கோம், உங்களை அனுப்பிட்டு திருப்பி எல்லாம் பேசி முடிச்சுட்டு தான் நாங்கள் போகிறோம். எல்லா நடவடிக்கையும் நம்ம முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு அதான் சொல்லலை. 12 மணி 1 மணிக்கு எங்களை கூப்பிட்றாரு, என்ன அங்கே ஆன்சேஷன் இல்லையாமில்ல, அது நீ கவனிக்க இல்லாமலையான்னு கேட்குறாங்க. யாராவது ஒருத்தன் ஃபோன் நம்பர் கொடுத்துட்றாங்க நைட்டு, இங்கேருந்து யாராவது ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க தலைவர் ஃபோன் நம்பர் எல்லாம் தெரியுது. ஃபோன் பண்ண அவர் தலைவர் கூப்பிட்டு என்ன கேட்குறாங்க, என்ன அங்கே ஆக்சிஜன் இல்லாமல் இருக்காமல் என்ன பார்த்தீங்களா இல்லையான்னு சொல்லி நாங்கள் ராத்திரி 12 1 மணிக்கு உட்காந்து அந்த வேலை பார்க்கும்போது முதலமைச்சர் வந்து வேகமாக வேலை செய்யக்கூடிய முதலமைச்சர், இயற்கை அதோடு ஒத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல கவர்மெண்ட், ஒரு ஃபேர் கவர்மெண்ட், உங்களுக்கெல்லாம் எல்லாருமே வெளிப்படைத்தன்மையாக பணி செய்யக்கூடிய ஒரு கவர்மெண்ட், இது உங்களுக்கு கட்டாயம் நம்முடைய முதலமைச்சர் கொடுப்பாங்க. அது ஒன்றும் எந்த சந்தேகம் யாருக்கும் வேண்டியதில்லை.